வணக்கம் மாணவர்களே, என்னுடைய ஆங்கிலாசன வகுப்புக்கு நான் உங்களெலாம் வரவேற்கிறேன். என் பெயர் நலங்கிள்ளி. இது நம்முடைய 16வது வகுப்பு இல்லையா? இந்த 16வது வகுப்புக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி 15வது வகுப்பு முடிவில் நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேனே, அதை பார்த்துடலாமா? அதுவும் பெரிய ஹோம்ஒர்க் இல்லை, ஒரே ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதை நான் இங்கிலீஷ் எழுத சொன்னேன் இல்லையா? அது என்ன சென்டென்ஸ்? உன் அப்பா என்ன செய்கிறார்? என்ன இதுக்கெல்லாம் ஆன்சர் எழுதிட்டீங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்துடலாமா? வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? ஏன்னா உன் அப்பா அப்படிங்கிற அப்பா தான் சப்ஜெக்டு, அதனால் டஸ் வரும். உன் அப்பா செய்கிறார்னா யுவர் ஃபாதர் டஸ் அப்படின்னு வரும். யுவர் ஃபாதர் டஸ் இப்போ டஸ்ஸை ரெண்டாக பிரித்தா அது என்னாகும்? டஸ் ப்ளஸ் டூன்னு மாறும் இல்லையா? அப்போ வந்து வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? இந்த ஆன்சர் சரியாக தப்பெல்லாம் செக் பண்ணீங்க. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன கற்றுக்க போகிறோம்னா, நம்ம இதுவரைக்கும் நிறைய சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு கற்றுக்க போகிறோம். சப்ஜெக்ட்னா என்ன? என்னது? ஒரு செயலை செஞ்சது யாரு அல்லது எது என்ற கேள்விக்கு கிடைக்கும் விடை தான் சப்ஜெக்ட். எழுவாய். ஆப்ஜெக்ட்னா என்ன? செய்யப்படும் பொருள் தமிழில். இதோட விளக்கம் என்ன? இந்த எழுவாய் செய்யக்கூடிய வினை அல்லது செயல் இருக்கு இல்லையா, எதன் மீது போய் செயல்படுகிறதோ அதுதான் ஆப்ஜெக்ட். இந்த எழுவாயெல்லாம் செய்கிற வினை வந்து எதன் மீது போய் செயல்படுது? இது மீதெல்லாம் போய் செயல்படுது. அந்த ஆப்ஜெக்டை எப்படியெல்லாம் எழுதலாம்? அதுதான் நம்ம இங்கே எழுதி போட்டிருக்கோம். ஐனா மீ, வீணா அஸ், யூனா யூ தான். அடுத்து கண்ணகினா கண்ணகி, ஷீ அப்படின்னா ஹர், ஹீ அப்படின்னா ஹிம், டாகுக்கு டாக் தான். அடுத்து இட், அதுக்கும் இட் தான். ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். தே, தெம், டாக்ஸ், டாக்ஸ், திருப்பியும் தே, தெம். இந்த ரெண்டு தேக்கான வித்தியாசம் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? இந்த தே வந்து ஸ்டூடெண்ட்ஸை குறிக்கிறதுனால, இந்த தே வந்து அவர்கள். இந்த தேங்கிறது டாக்ஸை குறிக்கிறதுனால, இந்த தேங்கிறது அவை. புரிஞ்சா? இப்போ தமிழுக்கு வரலாம். ஒவ்வொரு ஆப்ஜெக்டுக்குமே தமிழ்லையும் ரெண்டு ரெண்டு இருக்குது. தமிழில் ரெண்டு ஃபார்ம் இருக்குது ஆப்ஜெக்ட் சொல்கிறதுக்கு, ஆனால் இங்கிலீஷில் ஒன்று தான். மீனா என்னை, எனக்கு. அஸ்னா எங்களை, எங்களுக்கு, அல்லது நம்மை, நமக்கு. இதையும் ரெண்டு இருக்குது. இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான் வி. தமிழில் என்ன இருக்குது? ரெண்டு இருக்குது. ஒன்று நாங்கள், இன்னொன்று நாம். அதனால தான் அதை குறிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எங்களை, எங்களுக்கு, நம்மை, நமக்குன்னு நம்ம ரெண்டாக எழுதியிருக்கோம். புரியுதா? அடுத்து யூ, அதுக்கு என்ன? யூக்கு உன்னை, உனக்கு, உங்களை, உங்களுக்கு. இதையும் ரெண்டு எழுதியிருக்கோம். இதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் சொல்லும்போது யூக்கு நீங்கிற அர்த்தம் இருக்குது, நீங்கள் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அதனால இங்கே ரெண்டு வருது இல்லையா? கண்ணகிக்கு கண்ணகின்னு பார்த்தோம், அப்புறம் கண்ணகியை கண்ணகிக்கு, ஷீ ஹர் அவளை, அவளுக்கு, ஹிம் அவனை, அவனுக்கு, டாக் நாயை, நாய்க்கு, இட் அதை, அதற்கு, ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களை, மாணவர்களுக்கு, தெம் அவர்களை, அவர்களுக்கு, டாக்ஸ் நாய்களை, நாய்களுக்கு, தெம். இந்த இடத்துல அவை எப்படி ஆகும்? அவற்றை, அவற்றுக்கு. புரிஞ்சுதா? இது ரொம்ப தெளிவாக புரியாதவங்க, தெளிவாக எழுதிக்க முடியாதவங்க பின்னாடி ஸ்லைடில் கொடுக்க போகிறோம், அதை பார்த்துங்க. சரி, இப்போ இந்த ரெண்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம அதில் ஐன்னு வருதுல்ல, இதை மட்டும் எடுத்துக்கிட்டு சப்ஜெக்டை காமனாக வச்சுக்கிட்டு, ஐயை மட்டும் ஒரு காமனாக வச்சுக்கிட்டு, இந்த அத்தனை ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு வெறுப்பை வச்சு ஒரு வாக்கியம் எழுதி பார்க்கலாமா?
இதில் ஐ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது என்னை, எங்களை, உன்னை, கண்ணகியை, அவளை, அவனை, நாயை, அதை, மாணவர்களை, அவர்களை, நாய்களை, அவற்றை, இதை மட்டும் ஆப்ஜெக்டாக வச்சுக்கிறோம். சப்ஜெக்ட் ஐ மட்டும் எடுத்துக்கிறோம். வெறுப்பை ஒரே ஒரு வெறுப்பு எடுத்துக்கிட்டு நம்ம வாக்கிங்கில் எடுத்து பார்க்கலாமா? இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், ஐயை மட்டும் கான்ஸ்டன்ட்டாக எடுத்துகிட்ருக்கேனா, ஆனால் ஆப்ஜெக்டை மட்டும் மாற்றிக்கிட்டே வந்திருக்கேன். நல்லா கவனிங்க, ஆப்ஜெக்டை மட்டும் மாற்றிக்கிட்டே வந்திருக்கேன். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்டில் தமிழில் ஐ அப்படின்னு வரதை மட்டும் நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். நல்லா கவனிங்க, என்னை, நம்மை, உன்னை அல்லது உங்களை அல்லது வந்து கயலை, அவளை, அவனை, கவிதையை, ஆசிரியர்களை, அவர்களை, அடுத்து புத்தகங்களை, அடுத்து அவற்றை, எல்லாம் வந்துருச்சா? இது ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து இங்கிலீஷ் வார்த்தை நம்ம கற்றுக்கிட்ட மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். என்னைனா மீ, அப்போ நான் என்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு காதல், அப்படிங்கிறதுக்கு லவ் இல்லையா? அப்போ ஐ லவ் மீ. இப்போ ஒருத்தன் தனக்குத்தானே சொல்லிக்கும் போது ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை பற்றி விளக்கமாக பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த ரெஃப்ளெக்டிவ் ப்ரோனோன்னு சொல்லுவாங்க, இதை பற்றி நம்ம பின்னாடி கற்றுக்க போகிறோம். அப்போ வந்து ஐ லவ் மீ, அதாவது ஐ லவ் மை செல்ஃப். அடுத்து நான் நம்மை காதலிக்கிறேன், ஐ லவ் அஸ், அஸ்னா நம்மை. அடுத்து நான் உன்னை அல்லது உங்களை காதலிக்கிறேன். அடுத்து வந்து ஐ லவ் யூ, இது நீங்கள் நிறைய கேள்விப்பட்ட வாக்கியம் தானே. அடுத்து நான் கயலை காதலிக்கிறேன். இங்கே கயல்ங்கிறதுக்கு கயல் தான் பார்த்தோம் இல்லையா, அங்கே கண்ணகிக்கு கண்ணகின்னு பார்த்தோம் இல்லையா, பேருக்கு பேர் தான். இங்கே ஆண் பேர் இருந்தாலும் அதே தான். அடுத்து என்ன, நான் அவளை காதலிக்கிறேன், அவளைனா ஹெர். அடுத்து நான் அவனை காதலிக்கிறேன்னா அவனைக்கு ஹிம். நான் கவிதையை காதலிக்கிறேன்னா கவிதைக்கு பொயட்ரி. இந்த பொயட்ரியை பார்த்து நான் அதை காதலிக்கிறேன்னு சொன்னால் அது ஞாபகம் இருக்கா? அது மட்டும் எழுதலை. நீங்கள் வந்து ஒழுங்காக எழுதி பார்க்குறீங்களா, சொல்லி பார்க்குறீங்களா? அதுக்கு நான் அதை மட்டும் எழுதலை. என்ன வரும், நான் அதை காதலிக்கிறேன், அதைனா என்ன, அதுனா என்ன, இட்டு, இட்டுக்கு இட்டு தான். அப்போ ஐ லவ் இட். அடுத்து என்ன, நான் ஆசிரியர்களை காதலிக்கிறேன், ஐ லவ் டீச்சர்ஸ். டீச்சர்ஸுக்கு டீச்சர்ஸ் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போட்டோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். அடுத்து நான் அவர்களைனா தெம். அடுத்து புத்தகங்களை, டாக்ஸ்னா டாக்ஸ் போட்டோம்ல, அது மாதிரி புக்ஸுக்கு புக்ஸ் தான். அடுத்து அவற்றைக்கு தெம். புரிஞ்சுதா? எழுதிங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு ஆங்கில வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு அதற்கான தமிழ் வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்து சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறேன். இந்த வச்சு நிறைய வாக்கியங்கள் அமைச்சு எப்படி அமைச்சு பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் எழுதிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போமா. அவள் அவனை காதலிக்கிறாள், இங்கே அவள் தான் சப்ஜெக்ட், ஷி. காதலிக்கிறது தான் வெர்பு, ஷி தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்புறம் ஷி லவ்ஸ் அவனை, அதுக்கு என்ன ஆப்ஜெக்ட், ஹிம், ஷி லவ்ஸ் ஹிம். அடுத்து ஈஸி தானே, அடுத்த ஸ்டெப்பு, அவள் அவனை காதலிக்கவில்லை. ஷி என்ன வரும், டஸ் நாட் லவ் ஹிம். அடுத்து அவள் அவனை காதலிக்கிறாளா? இதுக்கு என்ன வரும், டஸ் முன்னாடி போயிடும் இல்லையா, டஸ் ஷி லவ் ஹிம். அவள் அவனை காதலிக்கவில்லையா? Does she not love him?
டஸ் ஷி நாட் லவ் ஹிம் இல்லையா? அது மாதிரி ஓய்வு வரைக்கும் போடலாம். அவள் ஏன் அவனை காதலிக்கிறாள்? ஒய் டஸ் ஷி லவ் ஹிம்? அவள் ஏன் அவனை காதலிக்கவில்லை? ஒய் டஸ் ஷி நாட் லவ் ஹிம்? இப்படி எழுதிக்கிட்டே போகலாம். இப்படி என்ன செய்கிறீங்க? இப்போ அவள் எடுத்துங்க, அடுத்து அவன் எடுத்துங்க, இந்த பக்கம் ஆப்ஜெக்டை மாற்றிக்கிட்டே வாங்க. எப்படி நம்ம ஐயை மட்டும் வச்சுக்கிட்டு ஆப்ஜெக்டை மாற்றிக்கிட்டே வந்தோமோ அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு ஆப்ஜெக்டை மாற்றிட்டே வாங்க. இதை வச்சு நீங்கள் ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் உருவாக்கலாம். இது ரொம்ப முக்கியமான கட்டம். நீங்கள் கரைச்சி குடிச்சிங்கன்னா தான் உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து உங்கள் நாக்கில் வந்து அப்படியே புரண்டு வேணும். சரியா? கடுமையான பயிற்சி வேணும். திருப்பி 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 பயிற்சி எடுத்துகிட்டு வாங்க. இந்த உங்களுடைய கடுமையான பயிற்சிக்காக நான் கிளாஸ் எடுத்தோம் நிறுத்திக்கிறேன். ஒரு சுருக்கமான வகுப்பு தான் அது. நம்ம இதை வச்சு அடுத்தடுத்த விஷயங்களை கற்றுக்க போகிறோம். சரியா? அது வரைக்கும் விடைபெற்றுக்கலாமா? நன்றி, வணக்கம். நலங்கிள்ளி இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக ஆங்கில ஆசான்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வகுப்புகளை கவனிக்க இன்னும் வசதியாக இருக்கும். இதோடைய அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கிற கமெண்ட்டை பாருங்கள், அதில் அந்த லிங்க் இருக்கும்.